Hello friends, welcome back to our channel VDS Wear Bags. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மினியேச்சர் ஸ்பெஷல் வீடியோ தான். இந்த வீடியோல வந்து நான் ஒரு 7 டிஃபரண்ட் மினியேச்சர் பேக்ஸ் போட்டுருக்கேன். இதோட ஃபுல் வியூ மெஷர்மெண்ட்ஸும் அப்புறம் இது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணி காமிக்க போறேன். ஏன்னா வந்து நவராத்திரிக்காக ரிட்டர்ன் கிஃப்ட்காக இது எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒவ்வொரு பேஸ்கட்டும் எவ்வளோ ஒயர் கட் பண்ணி எப்படி பேஸ்கட் போட்டேன், எவ்வளோ சைஸ் வந்தது, ஹேண்டில் எவ்வளோ போட்டேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினியேச்சர் ஸ்பெஷலில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ட்ரே மாடல் போட்டிருக்கேன். இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரும் ரெண்டு டிசைனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன், அதாவது இது வந்து லைட் க்ரீன் சொல்ல முடியாது, மிக்கி மோஸ் கலர் சொல்லலாம், அந்த கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதோட லென்த்தில் பார்த்தீங்கன்னா 12 நாட் வரும், வித்தும் 12 நாட், அதாவது பேஸ் வந்து 12x12 போட்டுக்கணும். ஹைட்டு வந்து 5 லைன் போட்டு ஒரு லைன் மடித்து விடணுங்க. பாருங்க, 5 லைன் போட்டு ஒரு லைன் மடித்து விட்டுருக்கேன் பாருங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 அடி எடுத்துக்கணுங்க. 3 அடி எடுத்து 12 ஒயர் கட் பண்ணிக்கணும். 12 ஒயர் கட் பண்ணி 12 பேஸ் போட்டுக்கணும். சைடு ஒயர் பார்த்தீங்கன்னா 3/4 அடி எடுத்தால் போதும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இன்ச் இருக்கும் லென்த்து, 12 நாட் எடுத்து போட்டது, வித்தும் 5 இன்ச் கிடைக்கும், ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கிடைக்குங்க. இதுவும் சேம் சைஸ் தான், 5 இன்ச் இருக்கு பாருங்க, வித் அண்ட் லென்த்து, ஹைட்டு 1.5 இன்ச் இருக்கும். 3 அடியில் 12 ஒயர் எடுத்துக்கணுங்க, சைடில் 3/4 அடி எடுத்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட் மாடல் பாருங்க, மினி சிவன் கண் நாட் பேஸ்கட் போட்டிருக்கேன். இதுலேயும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சாண்டில் வித் க்ரீன், இன்னொன்று வந்து சாண்டில் வித் ப்ளூ. இதில் வந்து லென்த்தில் பார்த்தீங்கன்னா 12 ஒயர் கட் பண்ணிக்கணும், 12 நாட் லென்த்தில். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 அடிங்க, 3/4 அடியை எடுத்து 12 ஒயர் கட் பண்ணிக்கணும். பேஸில் வந்து 4 லைன் போட்டிருக்கேன், 5வது லைனாக ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹைட்டு வந்து 10 லைன் போட்டிருக்கேங்க. இங்கே பாருங்கள், சைடில் வந்து ஒரு ஒயர் வந்து மேலே ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரன்னிங் ஒயர் வந்து நான் ஏணிப்படி முடித்து போடல, 5வது லைனாக ரன்னிங் ஒயர் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கிறதுனால இப்படி சைடில் வந்து ஒரு லைன் மட்டும் ஹைட்டாக தெரியும். ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 அடியில் 2 ஒயர் எடுத்து நார்மல் ஹேண்டில் போட்டிருக்கேன், அதாவது உருட்டு ஹேண்டில்னு சொல்லுவோம், உள்ளே எதுவும் ஒயர் வைக்கல, இது மினி பேஸ்கட் அப்படிங்கிறதுனால தான். இந்த பேஸ்கட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹைட் பாருங்கள், 3.5 இன்ச் இருக்குது, லென்த்தில் கிட்டத்தட்ட 5 இன்ச் கிடைச்சிருது, பேஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கிடைக்குதுங்க. மினி சிவன் கர்நாட் பேஸ்கட், 3 அடியில் 12 ஒயர் கட் பண்ணி போட்ட பேஸ்கட்டுங்க. அடுத்து 3வது டைப் பார்த்தீங்கன்னா நார்மல் மினி பேஸ்கட் தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஹேண்டில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இந்த பேஸ்கட்டோட எண்டில் வந்து அந்த ரெண்டு அந்த ஹேண்டில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த்து வந்து 7 நாட் எடுத்துக்கணும், பேஸ் வந்து 4 நாட் யூஸ் பண்ணி போட்டுக்கணும், ஹைட்லையும் 7 நாட் வர மாதிரி, அதாவது 8 நாட் போட்டு 1 நாட் நம்ம மடித்து விடுற மாதிரி இந்த பேஸ்கட் நம்ம போடணும்.
இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 அடியில் 7 ஒயர் கட் பண்ணிக்கணும். சைடில் வந்து 1 அடி விட்டால் போதும் நமக்கு பேஸ் போடும்போது. ஹேண்டலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 அடியில் எடுத்துக்கணும். இன்னர் ஒயர் வந்து 1 அடி எடுத்துக்கணுங்க. 4 ஒயர் கட் பண்ணிக்கணும் 1 அடி எடுத்து. இன்னர் ஒயர் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வச்சு 2 ஒயர் யூஸ் பண்ணி டாட் ஹேண்டில் போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கு. இது பாருங்க, ப்ளூ வித் சாண்டில் காம்பினேஷன் இந்த பேஸ்கெட். 3 இன்ச் 2.5 இன்ச் இருக்கு. வித் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கு. ஹேண்டில் ஹைட் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் இன்செர்ட் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 4 இன்ச் இருக்கு நமக்கு. அடுத்தது இதுவும் வந்து மினி பேஸ்கெட் தான். இது வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, லென்த் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்போம் இந்த பேஸ்கெட்டில். இதுவும் 2 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். சேம் டிசைன் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அதாவது இதில் சென்டரில் ஒயிட்டும் ப்ளூவும் வந்திருக்கும், அந்த பேஸ்கெட்லேயும் ஒயிட்டும் ப்ளூவும் வந்திருக்கும். இதோட லென்த்தில் பார்த்தீங்கன்னா 12 ஒயர் கட் பண்ணிக்கணும். 12 ஒயர் வச்சு 4 லைன் பேஸ் போட்டுக்கணும். 3 அடிக்கு அதிகமாக கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கணும் நம்ம. இதுக்கு 12 ஒயர் கட் பண்ணிக்கணும். சைடில் வந்து 1.5 அடி ஒயர் எடுத்துக்கணுங்க. பேஸ் போட்டுக்கிட்டு ஹைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லைன் போட்டு 1 லைன் மடித்து விட்டுக்கணும். இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3 அடியில் 2 ஒயர் எடுத்து நார்மல் உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். உள்ளே எதுவும் ஒயர் வைக்கல. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் இருக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 3.5 இன்ச்க்கு அதிகமாக கிடைக்கும். பேஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கிடைக்குங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மினி பூஜா பேஸ்கெட்டுன்னு சொல்லலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுலேயே நான் 2 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே பிளைன் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரெட் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். பேஸ் வந்து ஃபுல்லாக ஆம்லா நட் தான் யூஸ் பண்ணி போடணும் இதுக்கு. அப்போ தான் நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். 5 லைன் வந்து ஆம்லா நட் போட்டுருணும். அப்புறம் 4 லைன், அப்புறம் 3 லைன். இந்த மாதிரியே 2 பக்கமும் போட்டுட்டு ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம மேலே வந்து ஒரு 9 லைன் போடணும். 9 லைன் இல்லை 8 லைன், நமக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். இதில் வந்து உள்ளே வந்து நம்ம ஒயர் வந்து மடித்து சொருக தேவையில்லை. ஒயர் உள்ளே மடிக்காமலே சொருகிடலாம். 2.75 அடியில் 10 ஒயர் எடுத்து 5 ஆம்லா நட் போட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கிராஸ் கட்டில் வந்து 4 ஆம்லா நட், அப்புறம் 3. இந்த மாதிரியே 2 பக்கமும் போட்டோம்னா நமக்கு பேஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஹைட்டில் வந்து 8 லைன் போட்டிருக்கேன். இதில் இங்கே பாருங்கள், 5 லைன் ஃபஸ்ட்டு ஆம்லா நட் போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயர் வச்சு 2.75 அடியில் 10 ஒயர் எடுத்திருக்கேன். ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 அடி. 3 அடியில் 2 ஒயர் எடுத்து உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஸ்கெட்டோட டயாமீட்டர் பாருங்க நமக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 3.75 இன்ச் இருக்கு. ஹைட் வந்து 2.75 இன்ச் இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற டைப் என்னன்னா, ஃபுல் பிளைன் மினி பேஸ்கெட். இது வந்து ஃபுல்லா பிங்க் கலர்லயும் இன்னொன்று வந்து கிரீன் கலர்லயும் போட்டிருக்கேன். லென்த்ல வந்து 8 நாட் போட்டிருக்கேன். பேஸ் வந்து 3, ஹைட்டு வந்து 8 நாட். இதுல வந்து உள்ள ஒயர் நம்ம மடிச்சு சொருகல, அதனால ஹைட்லயும் 8 நாட் போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 அடியில
எட்டு ஒயர் கட் பண்ணிக்கிட்டோம், சைடில் ஒன்றே கால் அடி ஒயர் விட்டால் போதும். அதுக்கு அதிகமாக விட்டிங்கன்னா ஒயர் வேஸ்ட் ஆகும், அதனால சைடு ஒயர் வந்து ஒன்றே கால் அடி விட்டால் போதும். பேஸ் வந்து மூணு லைன் போட்டுக்கணும். ஹைட்டில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு எட்டு லைன் போட்டு சொருகிட வேண்டிதான். ஹேண்டிலுக்கு வந்து ரெண்டு அடியில் ரெண்டு ஒயர் வச்சு உருட்டு ஹேண்டில். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 3.5 இன்ச் இருக்குது லென்த்து, வித்தில் 1 இன்ச் இருக்குது, ஹைட் வந்து 3 இன்ச் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மினி டியூப் பேஸ்கெட். இதுலேயும் நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்று வந்து சாண்டில் வித் பிளாக் டியூப், இன்னொன்று பிங்க் வித் பிளாக் டியூப் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் மினி பேஸ்கெட். இதில் வந்து 10 ஒயர் பேஸில் போட்டிருக்கேன், 2.75 அடி எடுத்து 10 ஒயர் பேஸில் வந்து 4 லைன் போட்டிருக்கேன். அப்புறம் 2 லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு டியூப் பேஸ்கெட்டுங்கிறதுனால 2 ஒயரை வந்து ஜாயின் பண்ணி கிராஸ் நாட் போட்டிருக்கேன். அப்புறம் 2 லைன் டியூப் கொத்து, மறுபடியும் லாஸ்டில் வந்து 3 லைன் வச்சு ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி 3 லைன் போட்டு 1 லைனை வந்து உள்ளே மடித்து சொருகணும். 2.75 அடியில் 10 ஒயர் கட் பண்ணோம். ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா சேம் 2.75 அடியில் 2 ஒயர் எடுத்து உருட்டு ஹேண்டில் போடணும். இது பாருங்கள், பிங்க் கலர் பிளாக் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்கட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 4.5 இன்ச் இருக்குது லென்த்து, பேஸ் வந்து 1.5 இன்ச் இருக்குது, ஹைட் வந்து 3 இன்ச் இருக்குது. இதில் வந்து 7 டைப் மினி பேஸ்கெட்ஸோட மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் நான். உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.